மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம புத்தம்புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர புதிர் நம்ம வந்துட்டு தீர்வு கண்டுட்ருக்கோம். இந்த மாயச்சதுர புதிர் நான் கண்டுபிடிச்சது, சரிங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு மேலே இருக்கக்கூடிய பயத்தை உங்களுக்கு போக்கும். அதோடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது நம்ம இந்த பகுதியை தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். ஸோ இங்கே மூணு நம்பர் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம். மூன்று எண்கள் இங்கே இருக்குது. 46 ப்ளஸ் 64 எவ்வளோ? 110. 110 ப்ளஸ் 17 127. ஸோ இந்த மூணு நம்பரையும் கூட்டினீங்கன்னா 127 வருது. நாலாவது நம்பர் என்னது? 130 மைனஸ் 127, இது 3, சரிங்களா? அப்புறம் இது என்ன வரும்? இதை நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் தீர்வு காணலாம். இந்த மூணுத்தையும் சேர்த்தா 38, அல்லது இந்த நாலுத்தையும் சேர்த்தா 130 அப்படியும் பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், இது ரெண்டும் பத்து சேர்த்திங்கன்னா என்ன வரும்? 17 ப்ளஸ் 3 20, இந்த 3 சத்தாவில் 38. ஸோ 38 இது என்னது? 38 மைனஸ் 20. ஸோ இங்கே என்ன வரும்? இது 18 வரும், சரிங்களா? ஸோ இப்படியும் பாருங்களேன், 63 ப்ளஸ் 45 எவ்வளோ? 108. 108 ப்ளஸ் 4 எவ்வளோ? 112. ஸோ இது என்னது? 112 ப்ளஸ் 18 130. எல்லாம் சேம் தான், எல்லாம் ஒன்று ஒரே மாதிரி தான், சரிங்களா? இதை பார்த்துட்டோம். அடுத்தது நம்மளால் இதை நம்ம தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த டயகனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயகனல் 130 நம்ம கொடுக்கணும். 20 ப்ளஸ் 45 65, 65 ப்ளஸ் 17 65 ப்ளஸ் 7 72, 72 ப்ளஸ் 10 82. ஸோ இதை மூணு கூட்டினீங்கன்னா 82 வரணும் வருது நமக்கு. இந்த நாலத்தையும் கூட்டினா 130 வரணும். ஸோ இது என்ன வரும்? இது இந்த இடத்துல இது வந்துட்டு 48 வரும். ஸோ 48. ஸோ 130 மைனஸ் 82 48, சரிங்களா? இதுக்கு அடுத்தது இது என்ன வரும்? இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலும் கூட்டினீங்கன்னா 130 அப்படியும் சால்வ் பண்ணலாம். இந்த நாலும் சேர்த்தா 130 அப்படியும் சால்வ் பண்ணலாம். இந்த மூணுத்தையும் சேர்த்தா 129 அப்படியும் சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துங்க, 17 ப்ளஸ் 13 20, 20 ப்ளஸ் 48 எவ்வளோ? 68. ஸோ இந்த மூணு சேர்த்தா 68, இந்த நாலு சேர்த்தா 130. ஸோ 130 மைனஸ் 68 இது வந்துட்டு 62, சரிங்களா? இப்போ நம்மளால் இதை தீர்வு காண முடியுமா? முடியும். ஸோ இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். 62 ப்ளஸ் 17 79, 79 ப்ளஸ் 4 83, இந்த மூணு சேர்த்தா 83, நாலாவது 130 மைனஸ் 83 இது 47, சரிங்களா? இது 47னா இது என்ன வரும்? இது 130, அல்லது இந்த நாலு 130, இந்த நாலு 130 எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம், அல்லது இந்த நாலு சேர்த்தா 135 அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்துங்க, 48 ப்ளஸ் 3 51, 51 ப்ளஸ் 18 51 ப்ளஸ் 8 59, 59 ப்ளஸ் 10 69. ஸோ இந்த மூணு நம்பர் சேர்த்தா 69, நாலாவது நம்பர் என்னது? 130 மைனஸ் 69 இது 61, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மாயச்சதுர புதிரை ஒரு முழுமையாக நம்ம தீர்வு கண்டிருக்கோம். இந்த ஒரு முழுமையான தீர்வு நீங்கள் வரும்போது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான கூட்டல் கழித்தல் நம்ம கணக்குகளை நம்ம பண்ணியிருப்போம். நம்ம அதே சமயத்தில் நிறைய லாஜிக் இருக்குது, சரிங்களா? இந்த லாஜிக்கெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணும்போது கணக்கில் இருக்கக்கூடிய பயம் போயிடும். நீங்கள் மனக்கணக்காகவே இந்த கூட்டல் கழித்தல்லாம் பழகிற அளவுக்கு நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். மாயச்சதுரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பாரம்பரியத்தில் பத்ரகணிதம் அப்படின்வாங்க, அதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மூதாதைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்த பத்ரகணிதம் மாயச்சதுரத்தை நீங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கணக்கில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் ஏற்படுது, தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை. ஸோ இப்படி தான் அதை வந்துட்டு கணக்கை வந்துட்டு ஒரு அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், சரிங்களா? இந்த மாயச்சதுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பேட்டர்ன்ஸ், நிறைய ஒரு ஹிடன் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதில் ஒரு புதிர் இருக்குது, ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதமாக அந்த எண்கள் வந்துட்டு அமைஞ்சிருக்குது அதில். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமே. அது வந்துட்டு பசங்க அதை பார்க்கும்போது, பள்ளி மாணவ மாணவிகள் அதை பார்க்கும்போது அதில் ஒரு இயல்பாக ஒரு ஈர்ப்பு வருது. இதில் நிறைய பள்ளிக்கூடங்களை நடத்தியிருக்கேன் நான். பள்ளிக்கூடத்தில் பசங்க பார்த்திங்கன்னா வகுப்பறையில் இந்த கணிதம் நம்ம சால்வ் பண்ணும்போது தீர்வு காணும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, அந்த புதிர் கணக்கை சால்வ் பண்ணுறதை பார்ப்பாங்க. கணிதத்தில் வந்துட்டு பயம் இருக்கக்கூடிய பசங்க, கூட்டல் கழித்தல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ண முடியாத பசங்க இருப்பாங்க. என் வகுப்பில் அதை சால்வ் பண்ணும்போது
அந்த கால்குலேட்டர் இல்லாமையே அதை வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தேர்ச்சி அவங்களுக்கு வந்துடுது. மனக்கணக்காக நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கணக்கு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாகுது. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கணக்கில் இருக்கக்கூடிய பயம் போகும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்வம் பிறக்கும். இது நீங்கள் அறிவியல் துறையில் எடுத்துருந்தீங்கன்னா கணக்கு இல்லாமல் எதுவும் முடியாது. அதே போல் கணக்கியல் துறை, அக்கௌண்டன்ஸி, இந்த மாதிரி எடுத்துருந்தீங்கனாலும் கணக்கு இல்லாமல் முடியாது. பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், இந்த டாப் லெவலில் இருக்க பிஸ்னஸ் பீப்புள் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அவங்க அன்றாட நிகழ்ச்சிகளை, அன்றாட கணிதங்களை வந்துட்டு சால்வ் பண்ணுறது, மனக்கணக்காகவே அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் தான் மேலே வராங்க. ஸோ இந்த மாயச்சதுர புதிரை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். இது உங்களுடைய கணித அறிவை, கணிதத்தில் இருக்கக்கூடிய திறனை மேம்படுத்தும். இப்படி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.